நாளை சென்னை நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு கேரள மாநிலம் கொச்சி செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி, பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் சார்பில் சுமார் 6,000 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள புரோப்ளின் டெரிவேட்டிவ் பெட்ரோ கெமிக்கல் திட்டத்தை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். எம் வி ஆதிசங்கரா மற்றும் எம் வி சி வி ராமன் ரோரோ கப்பல்களையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். கேரள மாநிலம் கொச்சியில் பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் சார்பில் அமைக்கப்படும் புரோப்ளின் டெரிவேட்டிவ் பெட்ரோ கெமிக்கல் திட்டத்தை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். சுமார் 6,000 கோடி ரூபாய் செலவில் இந்த வளாகம் உருவாக்கப்பட்டுள்ளது. தற்போது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அக்ரிலிக் அமிலம், அக்ரிலைட்ஸ் போன்றவை இங்கு உற்பத்தி செய்யப்படும். இதன் மூலம் ஆண்டுக்கு சுமார் 4,000 கோடி ரூபாய் அந்நிய செலாவணி சேமிக்கப்படும். கொச்சி வெலிங்டன் தீவில் இந்திய சர்வதேச நீர்வழி ஆணையத்தின் சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள ரோரோ கப்பலை பிரதமர் நரேந்திர மோடி நாளை அர்ப்பணிக்கிறார். அங்கு அமைக்கப்பட்டுள்ள சாகரிக சர்வதேச கப்பல் முனையத்தையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். நாட்டின் முழு அளவிலான சர்வதேச முனையமாக இது அமைக்கப்பட்டுள்ளது. 25,72,00,000 ரூபாய் செலவில் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக இந்த முனையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் கொச்சி கப்பல் நிறுவனத்தின் சார்பில் விஞ்ஞான சேகர் கடலோர பொறியியல் பயிற்சிக் கழகத்தையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். கடலோர பயிற்சி மையமாகவும் கப்பல் துறை தொடர்பான கல்வியையும் இந்த நிறுவனம் வழங்கும். மேலும் 19 கோடி ரூபாய் செலவில் கொச்சின் துறைமுகத்தின் மறு கட்டுமான பணிகளுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார்.